ஹலோ ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, சாலிட் ஒர்க்ஸில் 3D மாடலிங் பார்ட்டு மாடலிங் அண்டு பார்ட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் அசம்பிளி பண்ணுறது. நான் இதில் ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ்பிரிமெண்ட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அசம்பிளி மாடலிங் ஆஃப் ஸ்லீவ் அண்ட் காட்ரு ஜாயின். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். இதில் மூணு பார்ட் இருக்குது. மூணு பார்ட்டு தனித்தனியாக நம்ம மாடலிங் பண்ணிவிட்டு இதை அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் பில் ஆஃப் மெட்டீரியல் ஒன்று வந்து ஸ்லீவ், டூ வந்து கனெக்டிங் ராட், த்ரீ காட்ரு பின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட், மூணு பார்ட்டு வரைய போகிறோம். அதே ஃபஸ்ட்டு நம்ம சாலிட் ஒர்க்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்துட்டு பார்ட் ஓகே. இதில் என்ன பிளேன் வரையணும் அப்படின்னா, நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பார்ட்டு ஸ்லீவு தான் வரைய போகிறோம். அது வரைகிறதுக்கு இது என்ன பிளேன் அப்படின்னா, டயா 44, டயா அவுட்ரு டயா 44 இருக்குது, இன்னர் டயா 25 இருக்குது, சரிங்களா. நம்ம என்னென்ன பண்ணப்போனா, இது ஃப்ரண்ட் பிளேன், நம்ம இது ரைட் பிளேனாக விசிபிள் பண்ணிவிட்டு ரைட் பிளேனில் ரெண்டு சர்க்கிள் வரையணும். ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரூட் எவ்வளோக்கு பண்ணணும் அப்படின்னா, 150க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். 150க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது நம்ம மிட் பிளேன் வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இது சென்டரில் சர்க்கிள் வரைஞ்சி ரெண்டு சைடு மிட் பிளேன் வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இந்த இடத்துல காற்று இன்செர்ட் பண்ணுறதுக்கு கீ அந்த இது கட் பண்ணுறதுக்கு ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மிரர் பண்ணி இந்த சைடு கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் மிட் பிளேன் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ நல்லா பாருங்கள், நான் ரைட் பிளேன் சூஸ் பண்ணுறேன். டயா 44க்கு ஒரு சர்க்கிள், டயா 25க்கு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ரைட் பிளேன் செலக்ட் பண்ணுறேன், ஸ்கெட்சு, சர்க்கிள், சர்க்கிள் வந்து எவ்வளோ 45க்கு ஒரு சர்க்கிள், 45 செக் பண்ணிக்கோங்க. 44க்கு ஒன்று, 25க்கு ஒன்று, 44, 25. இது எல்லாமே நம்ம இன்செர்ட் பண்ணுறது எல்லாமே எம்எம்மில் தான் வரும், சரிங்களா. எம்எம்மில் இன்செர்ட் பண்ணுறீங்க, ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மிட் பிளேன் கொடுத்தீங்கன்னா ரெண்டு சைடு டிவைட் ஆகிக்கும். எவ்வளோ லென்த் ஆகும், 150 என்ட்ரு கொடுத்துக்கோங்க. 150 என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்துடும். மவுஸு ஜூம் பண்ணுறதுக்கு ஜூம் இன், ஜூ வேர்ட், ஸ்கோர் பட்டன் தான், வேறு எதுவும் கிடையாது. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ இந்த இடத்துல கீவே கட் பண்ணணும். கீவே கட் பண்ணுறதுக்கு நம்ம அது கீ வந்து எந்த பிளேனில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஃப்ரண்ட்டு பிளேனில் தான் இருக்குது கீ. அதனால் ஃப்ரண்ட்டு இந்த கீயை அப்படியே இதில் இன்செர்ட் பண்ணணும். நம்ம ஒரு சைடு வரைஞ்சிட்டு அப்படியே மிரர் பண்ணிக்கிட்டு இன்னொரு சைடு வரைய போகிறோம். அதுக்கு ஃப்ரண்ட்டு பிளேன் நல்லா கா பாருங்கள், ஃப்ரண்ட்டு பிளேன் தான் யூஸ் பண்ணு. ஃப்ரண்ட்டு பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு கொடுக்குறீங்க. ஸ்கெட்சு கொடுத்தீங்க அப்படின்னா, ஆனால் பிளேன் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வியூ ஓரியன்டேஷனில் போயிட்டு ஃப்ரண்ட்டு வியூ நார்மல் டூ, சரிங்க, நார்மல் டூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பிளேன் செலக்ட் ஆகிருக்கீங்களோ வரும். இல்லை எனக்கு அது என்ன பிளேன் தெரியும் அப்படின்னா, அந்த பிளேனை செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஃப்ரண்ட் பிளேன் செலக்டில் இருக்குது, சரிங்களா. இப்போ லைன் வரைகிறேன், நார்மல் லைன் தான் வரைகிறேன். இப்போ இது எவ்வளோ டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஏதாவது டைமென்ஷன் இருக்குங்களா, இல்லை. குவார்ட்டர் ஹோல்ஸ் 6 mm திக், அவ்வளோ மட்டும்தான் இருக்குது. அப்போது அந்த ஹோல் வந்து 6 mm நம்ம ஹோலு கட் பண்ணணும். அப்போது இந்த கீயோட காற்றோட திக்னஸ் வந்து 6, இங்கே இருக்குது பாருங்கள், 6 இருக்குது. இப்போ இதில் எப்படி டைமென்ஷன் நம்ம கட் பண்ணுறதுக்கு டைமென்ஷன் கொடுக்குது அப்படின்னா, இந்த கீ தான் இந்த இடத்துல உட்காருப்பு. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த கீயோட லென்த்து, இதோட ஹைட்டு, இந்த லென்த்து, இதை தான் மெஷர் பண்ணிக்க போகிறோம். இங்கே 28 இருக்குது, இங்கே 25 இருக்குது, இங்கே 65 இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், நேராக வெர்டிக்கலாக இருக்குது. இது வந்து இன்க்ளைன் லைனாக இருக்குது. இங்கே 25, 28 கொடுத்தோம் அப்படின்னா இன்க்ளைண்டாக வந்துடும், சரிங்களா. இப்போ டைமென்ஷன், ஸ்மால் டைமென்ஷன் கொடுத்துட்டு இங்கே 28, ஓவரால் லென்த் வந்து 65, இங்கே 25. நான் இங்கே கொடுத்த லைனு 65 வந்துருச்சு, ஆனால் இங்கே 25, 28 வந்துருச்சு. ஆனால் இது மிடில் இல்லை, கரெக்டாக மிடில் கொண்டு வரணும் அப்படின்னா, டாப் லைன்லேருந்து இந்த சென்டருக்கு இந்த 65 பாதி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா பாட்டம் லைன்லேருந்து சென்டருக்கு 50 கொடுக்கணும். நான் டாப் லைனுக்கு செலக்ட் பண்ணுறேன், மிடில் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா,
sorry small dimension கொடுத்திருக்கு top line யும் mid point ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்றேன் எவ்வளவு வரும்னா 65 divided by 2 இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை டிவைட் பை டூ எடுத்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் டிவைட் பை டூ கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக சென்டரில் ஃபிக்ஸ் ஆகிக்கும் இப்போ ரைட் சைடில் இருக்க இன்க்ளைன் லைனை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு டைமென்ஷன் எதுவும் கிடையாது இப்போ இதே மாதிரி தான் அந்த சைடு வரணும் ஆனால் இந்த சைடு டப்பர் வந்து இந்த சைடு வரணும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே கமாண்ட் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மிரர் என்டிஸ் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறேன் மிரர் என்டிஸ் கொடுத்துட்டு என்டிஸ் மிரரில் இந்த லைனை இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் மூணு லைனு கொடுக்கணும் நாலு மூணு லைனு கொடுத்ததுக்கப்புறம் மிரர் எபவுட்டில் போய்ட்டு சென்டர் லைன் இங்கே கொடுக்கணும் சென்டர் லைன் கொடுத்தா தான் மிரர் பண்ண முடியும் நான் பண்ணலை அதெல்லாம் மறுபடியும் லைன் கொடுத்துட்டு சென்டர் லைன் கொடுங்க சென்டர் லைனுக்கு நம்ம நார்மல் லைன் கொடுக்கணுமா இல்லை சென்ட்ரல் லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கொடுக்கணுமா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதனால் கொடுத்துக்கலாம் இதில் பார்க்க போனீங்கனால கரெக்டாக டைமென்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க ஒரே ஒரு டைமென்ஷனை விட்டு போயிட்டேன் என்ன அப்படின்னா இந்த ஹோலோட லைனுக்கும் இந்த கார்னருக்கும் 25 அப்படின்னு இருக்குது அதை கொடுக்கணும் அதை கொடுக்கல நான் ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்துட்டு இந்த கார்னர் லைனுக்கும் இந்த லைனுக்கும் 25 கொடுத்துட்டோம் இங்கே சென்ட்ரல் லைன் போட்டுட்டோம் இந்த இடத்துல இப்போ கொடுங்க மிரர் என்டிடிஸ் கொடுங்க என்டிடிஸ் மிரரில் இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் நாலு லைன் கொடுக்கணும் மிரர் எபவுட்டில் இந்த சென்ட்ரல் லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா மிரர் எபவுட் வந்துடும் ஓகே கொடுங்க இப்போ சென்ட்ரல் லைன் தான் கொடுத்துருக்கனால அது விசிபிள் உங்களுக்கு எடுத்துக்காது கரெக்டாக மிடில் ஃப்ரண்ட்டு பிளானில் மிடில் வந்திருக்கு ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரூடட் கட் கொடுங்க எக்ஸ்ட்ரூடட் கட் கொடுக்கறதுல இதில் மிட் பிளேன் அப்படின்னு கொடுத்துருங்க மிட் பிளேனில் திக்னஸ் எவ்வளோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 6 மிட் பிளேன் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக சென்ட்ரில் இருக்கனால இந்த சைடு டிவைடாக கட் ஆகும் அதனால் மிட் பிளேன் கொடுத்துருக்கேன் ஓகே கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சு இந்த பார்ட்டை சேவ் பண்ணணும் ஃபைல் போய்ட்டு சேவ் கொடுங்க நீங்கள் டாக்குமெண்ட்டில் நியூ ஃபோல்டர் போட்டுங்க இது ஸ்லீவ் அண்டு குவார்ட்டர் ஜாயின் நேம் கொடுத்துக்குங்க கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பார்ட்டு ஒன் இதுக்கு என்ன பேர் ஸ்லீவ் அதனால் ஸ்லீவ்னு கொடுத்துங்க ஸ்லீவ் ஃபைல் நேம் வந்து ஸ்லீவ் சேவ் கொடுத்துருங்க இது சேவ் ஆயிரும் மறுபடியும் நியூ கொடுங்க பார்ட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் பார்ட் ஓப்பன் ஆகும் மறுபடியும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்டிங் ராடு வரையணும் கனெக்டிங் ராடுக்கு 25 mm சர்க்கிள் கொடுக்குறோம் ரைட் பிளேனில் வச்சு எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறோம் எவ்வளோ அப்படின்னா 53 + 35 எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அதுக்கப்புறம் டயா 22 சர்க்கிள் கொடுத்துட்டு இந்த சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா இன்ஃபினிட்டி நம்ம அசியூம் பண்ணிக்கணும் இந்த இடத்துல எவ்வளோ லென்த்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா நம்மளும் அசியூம் பண்ணிக்கணும் அது முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி கீவே இதில் கட் பண்ணியிருக்காங்க கட் பண்ணிவிட்டு 2 × 45 இந்த கார்னரில் சாம்ஃபர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது ரைட் பிளேன் செலக்ட் பண்ணுறேன் ஸ்கெட்சு கொடுக்குறேன் சர்க்கிள் கொடுக்குறேன் ரேடியஸ் வந்து சாரி டயாமீட்டர் 25 ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன் ஒரு சைடு மட்டும் தான் எக்ஸ்ட்ரூட் அந்த சைடு தான் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அதனால் டைரெக்ஷன் மாற்றிக்கணும் எனக்கு இந்த டைரெக்ஷன் தான் இருக்குது 53 + டைமென்ஷன் இருக்குது நீங்கள் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை 53 + 35 அப்படியே கொடுத்தீங்கன்னா வந்துடும் 53 + 35 கொடுத்தீங்கன்னா வந்துடும் ஓகே கொடுங்க மறுபடியும் இந்த கார்னரில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள் இதில் சர்க்கிள் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அதனால் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்சு கொடுக்குறீங்க நார்மல் 2 கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் இந்த இடத்துல சர்க்கிள் கொடுங்க இதில் ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்து சர்க்கிள் டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 22 ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள் இதை நான் அசியூம் பண்ணிக்கன்னு சொன்னேன்னா ஒரு 20 mm நான் கொடுத்துருக்கேன் அசியூம் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ கீவே கட் பண்ணணும் மறுபடியும் கீவே அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஸ்லீவில் பண்ண மாதிரியாக தான் ஃப்ரண்ட்டு பிளேன் கொடுத்துக்குங்க ஃப்ரண்ட்டு இந்த டேப்பராக இருக்குது எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க ட்ராயிங் இல்லை டேப்பராக இந்த சைடு இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் வரையணும்
லைனு டாப்பில் 28, பாட்டமில் 25, இது 65 ஹைட்டு. அந்த 65ல இந்த பாட்டமுக்கும் சென்டருக்கும் எவ்வளோ அப்படின்னா 65/2 கொடுத்து லைனை ஜாயின் பண்ணுங்கள். டேப்பை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு எதாவது டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இந்த இடத்துல 35 கொடுத்துருக்காங்க இந்த சர்க்கிள் எட்ஜிலேருந்து, அதுக்கு நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். ஸ்மால் டைமென்ஷன் கொடுங்க. இந்த எட்ஜிலேருந்து இந்த லைனுக்கு 35 கொடுத்துட்டு ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூடட் கட் கொடுக்குறேன். அதே மாதிரியே மிட் பிளேன் கொடுக்குறேன். 6mm ஓகே கொடுங்க. ஹலோ காய்ஸ், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரோடு கட் கொடுக்குறீங்க, இந்த லைனை செலக்ட் பண்ணுறீங்க, வரைஞ்சிட்டு மிட் பிளேன் கொடுக்குறீங்க, 6mm கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க. இது முடிஞ்சு. இது கார்னரில் சாம்ஃபர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. சாம்ஃபர் கொடுக்குறீங்க, ஆங்கிள் டிஸ்டன்ஸ் 2x45 அதான் கொடுத்துருக்காங்க. 2x45 கொடுத்துட்டு இந்த கார்னர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சாம்ஃபர் வந்துடும். இப்போ ஃபைல் போய்ட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதில் இதில் ஸ்லீவ் காட்ரு, சாரி இதில் என்ன இருக்குது, கன்டென்டிங் ராட், கன்டிங் ராட்னு சேவ் பண்ணுங்கள். கனெக்டிங் ராட் சேவ் கொடுத்துருங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காற்று மட்டும் பார்க்க போகிறோம். காற்று சரிங்களா, இது டைமென்ஷன் ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான். இந்த இடத்துல ரேடியஸ் 25 மட்டும் இருக்குது, அந்த ஆர்க்கு கொடுத்துருக்கு. இங்கே எதுவும் கொடுக்கல, அதனால் நம்ம கொடுக்குறோம். ஃபைல் போயிட்டு நியூ பார்ட். இது ஃப்ரண்ட்டு பிளேன், ஏன்னா ஃப்ரண்ட்டு பிளேனில் தான் கட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக லைன் கொடுக்குறீங்க. சாரி, லைன் இன்க்ளைண்டாக வந்துருச்சு, அதனால் எஸ்கேப் கொடுத்துட்டு மறுபடியும் லைன் கொடுத்துட்டு லைன் கொடுக்குறேன். ஸ்மார்ட் டைமென்ஷன் 28 ஆல்ரெடி கொடுத்தது தான். இங்கே 65, இங்கே 25. இந்த 25 எண்டுலேருந்து இந்த இதுக்கு 32.5 கொடுக்கலாம் நம்ம. எதுக்காக போனால் சென்டரில் பண்ணுறதுக்காக. இப்போ மறுபடியும் இந்த 28 கொடுத்துருக்கங்களா, இந்த சென்டருக்கும் இந்த கார்னருக்கும் 28 கொடுத்துருக்கனால 14 கரெக்டாக சென்டரில் வந்து உட்காரதுக்காக கொடுத்துருக்கேன். இங்கே லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்க்கு கொடுக்கணும், 3 ஆர்க்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இங்கே பாயிண்ட்டு எந்த வந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுக்கணும், எது செகண்ட் பாயிண்ட் எது தேர்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். இதுக்கு 25 டைமென்ஷன் கொடுத்துருந்தாங்க, 25 கொடுத்துருங்க. கீழே அது மாதிரி ஏதாவது டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. நானும் அசைன் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரெண்டு செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் அசைன் பண்ணியிருக்கேன். இந்த இதில் இது உள்ள லைன் இருக்கனால சாலிடு ஆகாது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறோம், ட்ரிம் பண்ணுறோம். ட்ரிம் டு க்ளோசஸ்ட்டில் இந்த லைன், இந்த லைன், ரெண்டு லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். ஸ்கெட்சு கொடுக்குறோம். இப்போது எக்ஸ்ட்ரூடட் பாஸ் ஆர் பேஸ் 6mm கொடுக்கணும். 6mm மிட் பிளேனில் கொடுங்க. மிட் பிளேன் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போது இதை சேவ் பண்ணணும். காட்டர் இப்போ இந்த மூணு பார்ட்டு நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணுறதுக்கு ஃபைல் போய்ட்டு நியூ அசம்பிளி. இவ்வளோ நேரம் நம்ம பார்ட்டு கொடுத்துருந்தோம், இப்போ அசம்பிளி பண்ண போகிறனால அசம்பிளி கொடுக்கணும். அசம்பிளி ஓகே. இதில் லெஃப்ட் சைடு பிகின் அசம்பிளியில் இந்த மூணு பார்ட்டு நம்ம எடுத்து காமிச்சிருச்சு. இல்லை எனக்கு இந்த ஆப்ஷன் வரல, க்ளோஸ் ஆகிருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்செர்ட் காம்போனன்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்துடும்.
இதுலேயும் காமிக்கல அப்படின்னா ப்ரௌஸில் போயிட்டு நம்ம எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுமோ அந்த ஃபோல்டரில் போய் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்லீவ், ஸ்லீவை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை மூவ் பண்ணோம் அப்படின்னா வந்துடும் ஸ்லீவ். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு எதுவுமே நம்ம இது இதுக்கா இந்த பார்ட்டு இருக்கும்போது நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், பண்ணலாம். ரெண்டாவது பார்ட் வரும்போது இது அப்படியே ஃபிக்ஸட் ஆயிரும். இப்போது மறுபடியும் இன்செர்ட் கமெண்ட் கொடுக்குறீங்க. இப்போது காட்டர், சாரி கனெக்டிங் ராட், சைடில் இருக்குது கனெக்டிங் ராட் கிளிக் பண்ணிவிட்டு சைடில் வைக்கிறேன். இப்போ மவுஸில் ரொட்டேட் பண்ணுங்கள், ஃபேன் தெரியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கோர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுறேன். இப்படி தான் ரொட்டேட் பண்ணணும், சரிங்களா? இப்போ மேட், மேட் கொடுக்குறேன். மேட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இதோட அவுட்டர் சர்க்கிளும் இதோட இன்னர் சர்க்கிளும் மேட் பண்ணணும். மேட் பண்ணுறது அப்படின்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு கீ, சரி ஒரு கமாண்ட், சரிங்களா? இதோட இன்னரை செலக்ட் பண்ணால் இதோட அவுட்டரை செலக்ட் பண்ணிட்டேன். அவுட்டரை செலக்ட் பண்ணிட்டால் ஆட்டோமேட்டிக்காக கான்சென்ட்ரிக் அப்படின்னு ஒரு மேட் செலெக்ஷனில், அதாவது ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் நிறையா டைப் இருக்குது. கான்சென்ட் இருக்குது, பேரலர் இருக்குது, பெர்பெண்டிகுலர், டேஞ்சன்ட், கான்சென்ட்ரிக் அப்படின்னு இருக்குது. நம்ம அது செலக்ட் பண்ணுறதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக கான்சென்ட்ரிங் எடுத்துக்கிச்சு. அந்த கான்சென்ட்ரிங்க்கு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த கீவே இந்த கீவே நேராக வரணுங்களா, அதனால் இந்த கீவேயோட சைடு இது எந்த இடத்துல உட்காரணும் அதுக்கு நேராகவும் உள்ள சைடு ரெண்டு சைடும் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சைடு செலக்ட் பண்ண, ஃபஸ்ட்டு இந்த சைடு செலக்ட் பண்ணேன், அந்த கார்னரை செலக்ட் பண்ணாமல் இந்த சைடு, இந்த சைடு கரெக்டாக ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸில் உட்காரணும். அதனால் இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ் ரெண்டும் நேராக வந்துடும். இங்கே இந்த ஃபேஸுக்கு என்ன மேட்டு வந்திருக்கு அப்படின்னா கோஇன்ஸ்டன்ட் வந்திருக்கு, அதை ஓகே கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதோட சைடும் இந்த சைடும் கொடுங்க, மேட் ஆயிரும். கடைசியாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஸு ஆக்சிஸு மேட் பண்ணோம். மேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இதோட சைடு சர்ஃபேஸ் இதோட சைடு சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா நேராக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கார்னர் இந்த சைடு இந்த சைடு இதை உள்ளே இன்சர்ட் பண்ணுறது கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டும் கோயின்ஸ்டாக வந்துடும். நேராக வந்தால் தான் நம்ம கோயின்ஸ்டாக வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல கீ இன்சர்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ மேட் கொடுத்துட்டீங்க, ஓகே மேட் கொடுத்துருங்க. இப்போது ரைட் பிளேன் இருக்குது, ரைட் பிளேனை வச்சு இந்த காம்போனண்ட்டை மிரர் பண்ணிக்கலாம். மிரர் பண்ணுறது எப்படி அப்படின்னா அந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க, அசம்பிள் ஃபீச்சரில் சாரி லீனியர் காமனில் மிரர் காமனன்ட், மிரர் காமனன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மிரர் பிளேன் வந்து ரைட் பிளேன் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டோம், காமனன்ட்டு மிரரில் இந்த பிளே இந்த காமனன்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சைடு வந்துடும், கரெக்டாக கீழே வந்துடும், சரிங்களா? இல்லை எனக்கு மிரர் காமன் வேணாம், மறுபடியும் நான் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அசம்பிளே பண்ணிக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் இன்சர்ட் கமெண்ட் கொடுங்க, கனெக்டிங் ராடு கொடுங்க, இந்த ராடை கொண்டு வந்துங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னா ரைட் லெஃப்ட் சைடு நமக்கு கனெக்டிங் ராடு நேராக வந்துச்சு, இந்த சைடு கனெக்டிங் ராடு இந்த டைரெக்ஷன் திரும்பி இருந்திருக்கு, அதனால் மூவில் போய்ட்டு ரொட்டேட் அப்படின்னு கொடுத்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறோம். ரொட்டேட் ஆகும்போது ஃபுல் ரொட்டேட்டில் ஆகாது, அதனால் மறுபடியும் நம்ம மேட் கொடுத்துட்டு இதோட சர்க்கிளும் இதோட அவுட்டர் சர்ஃபேஸும் இதோட இன்னர் சர்ஃபேஸும் ஃபஸ்ட்டு ஆக்சிஸும் மேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா சைடு, சைடு கொடுத்தீங்க அப்படின்னா டேர்ன் ஆகிரும். முன்னாடி ஃபுல் ரொட்டேட்டில் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக டேர்ன் ஆகாது, கோயின்ஸ்டன்ட் ஆகாது. மறுபடியும் இந்த சைடு இப்போது இங்கே இந்த சைடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேட் ஆகிரும், ஓகே மேட் ஓகே. லாஸ்ட்டாக முடிஞ்சு லாஸ்ட்டாக காற்று மட்டும் இன்செர்ட் பண்ணணும். காற்று இன்செர்ட் பண்ணுறதுக்கு இந்த காட்டரை அப்படியே இந்த சைடு ஒன்று வைக்கணும், இந்த சைடு ஒன்று மூவ் பண்ணணும். அசம்பிளி ஓப்பன் பண்ணிக்கோங்க, இன்சென்ட் கமெண்ட் கொடுங்க, காட்டரை ஓப்பன் பண்ணுங்கள், கொண்டு வாங்க. நேராக கொண்டு வந்துட்டு இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக வைங்க,
மேட்டு காற்றோட சைடு அது எந்த சைடு இன்செர்ட் பண்ணணுமோ அசம்பிள் பண்ணணுமோ அந்த சைடு ரெண்டு சைடு கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும். ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இந்த சைடு லெஃப்ட் சைடு அதானே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அது எந்த சைடு உட்காரணுமோ அந்த சைடு கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே ஆயிரும். இதோட டாப்பில் ரவுண்டாக இருக்குது, இங்கே மேலே நமக்கு ரவுண்டாக இருக்குது, ஆனால் கீ கரெக்டாக மிடில் இன்செர்ட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்படியே கீயை காற்றை மூவ் பண்ணி வைக்கிறோம். மூவ் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுக்குறோங்க. மறுபடியும் இன்செர்ட் கொடுங்க, அந்த சைடு கொண்டு வரணும். மறுபடியும் காற்று, ஆனால் காற்று இந்த சைடு டேப்பராக இருக்கா, நம்ம வரைஞ்சது இந்த சைடு தான் டேப்பராக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க காற்று. ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் மேட், இதோட சைடு இந்த சைடு சைடு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு ஓகே. அப்போது இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். எட்ஜு செலக்ட் ஆகிடுச்சு, எட்ஜு செலக்ட் பண்ணக்கூடாது, சைடு ஃபேஸை தான் செலக்ட் பண்ணணும். இந்த ஃபேஸ் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. நார்மலாக எப்போதும் மூவ் பண்ணி வைக்கிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஓகே இப்போ கரெக்டாக ஐசோமெட்ரிக் வியூவில் வைங்க. இவ்வளோதான், அசம்பிளி முடிஞ்சு. இவ்வளோதாங்க சிம்பிளாக சிம்பிள் ட்ராயிங் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்ம அடுத்த வேறு எக்ஸ்பிரிமெண்ட் பார்ப்போம். அசம்பிளி முடிஞ்சு நமக்கு ஸ்லீவ் அண்ட் காட்ரு ஜாயின் 3D மாடல் பார்ட் மாடலிங் வரைஞ்சி அதை அசம்பிள் பண்ணிவிட்டோம்.